ஹீரோவா மட்டும் இல்லாம ஒரு நல்ல தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் அழுத்தமான தடத்தை பதிச்சிருக்காரு தனுஷ். ஒரு சின்னதா வேலை செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுற இந்த காலத்துல எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் எதுவுமே தெரியாத மாதிரி கமுக்கமா இருக்கிற வித்தைய தனுஷ் கிட்ட தான் கத்துக்கணும். தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இவருக்கு தனியான அந்தஸ்து கிடைச்சிருக்கு. அந்தந்த மாநில சினிமாக்கள்ல இவரோட படங்கள் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்படுது, அது நல்லாவும் ஓடுது. ஹிந்தியில அவர் நேரடியா நடிச்ச படங்கள் மிக மிக முக்கியம் அப்படின்றதுனால இவரோட படங்கள் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்படுது. தனுஷ் தன்னோட திறமையை அடுத்தடுத்து வெளிக்காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால மம்முட்டியோட தயாரிப்புல உருவான கமத்தன் கமத்ன்ற படத்துல கெஸ்டோலாம் நடிச்சிருந்தாரு. அப்படியே மலையாள படத்துல தயாரிக்கிற வேலைகளையும் இறங்கியிருக்காரு. சில படங்களை வாங்கி கேரளாவில் வெளியிட திட்டமிட்டிருக்காராம் தனுஷ். முக்கியமா அருண் கே டேவிட் இயக்குன லட்டுன்ற படத்தை வாங்கி தமிழ்லையும் மலையாளத்திலையும் வெளியிட போறாராம். முயற்சி, உழைப்பு, பணம், அதிர்ஷ்டம் இந்த நாளுமே தனுஷ் பக்கத்துல ஃபெஃபிஸ்டிக் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால இவரு படமேல படம் எடுத்து பணமேல பணம் சம்பாதிக்க நெட்டிவி ஃபார் யூ சார்பா வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நெட்டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.